ஓம் ஆழ்மிகு வெற்றி விநாயகரை போற்றி, திருச்சிற்றம்பலம் ஓம் சக்தி, ஓம் கந்த பெருமானை போற்றி. உலக இந்து திருக்கோவில்கள் அமைப்பின் நிரந்தர நிறுவன தலைவர், அயனாது உழைக்கும் ஆன்மீக செம்மண், அன்னதான பிரபு, வாழ்நாள் சாதனையாளர் ஐயா டாக்டர் என்சி ஸ்ரீனிவாசன்ஜி அவர்கள் தலைமையில் இந்த பதிவு பதிவிடப்படுகிறது. இன்றைக்கு திருமூலர் திருமந்திரம், திருமூலர் திருமந்திரம் பாடல் 76, பாயிரம் 5, தலைப்பு திருமூலர், திருமூலர் வரலாறு. சதாசிவ தத்துவம், சதாசிவ தத்துவம் முத்தமிழ் வேதம், சதாசிவ தத்துவம் முத்தமிழ் வேதம். மிதாசனி யாயிருந்து தேன் கலந்து நிற்கும், மிதாசனி யாயிருந்து தேன் கலந்து நிற்கும், இதாசனி யாயிருந்து தேன்மணம் நிற்கும், இதாசனி யாயிருந்து தேன்மணம் நிற்கும். உதாசனி, உதாசனியாயிருந்து உடன் உணர்ந்தோமே, உதாசனியாயிருந்து உடன் உணர்ந்தோமே. மிக அற்புதமான ஒரு திருமூலர் திருமந்திரம். சதாசிவ தத்துவம், சதாசிவ தத்துவம் முத்தமிழ் வேதம். சதாசிவ தத்துவம் இறைவன், இறைவன் சதாசிவ மூர்த்தியாக 5 வடிவத்தில் அவதரித்திருக்கிறார். சிவபெருமான், பிரம்மன், திருமால், உருத்ரன், மகேஸ்வரன் 5 தொழில்களை செய்கிறார். படைத்தல், காத்தல், அழைத்தல், அருளல், மறைத்தல் 5 தொழில்களை செய்கிறார். 3 தமிழ், முத்தமிழாக விளங்குகிறான். இயல், இசை, நாடகம் என்று முத்தமிழாக இறைவன் விளங்குகிறார். மேலும் 4 வேதங்களாக அருள் செய்கிறார். ரிக், யசுர், சாம, அதர்வன வேதங்களாக அருள் செய்கிறார். இவை அனைத்தையும் திருமூலருக்கு நந்தி பகவான் மூலமாக சதாசிவ மூர்த்தியாகிய சிவபெருமான் அருள் செய்தார். அதை நினைத்து அதிலேயே அவருடைய காலத்தை கழிக்கிறார் திருமூலர். அதன் பிறகு அவருள் இருக்கும் இறைவனை உணர்ந்து இப்படிப்பட்ட வேத ஆகமங்களை நாமே இன்பத்தை அனுபவித்திருப்பதற்கு நிச்சயமாக காலம் கடத்தாமல் உடனடியாக நாம் அனைவருக்கும் சென்று இறைவன் அருளிய ஆகமங்களை சேர்க்க வேண்டும். காலத்தை வீணாக்கக்கூடாது, உடனடியாக நாம் செயல்படுத்த வேண்டும். ஆகமங்களை அனைவருக்கும், அனைத்து உயிர்களுக்கும் ஜீவிக்கும் பொருட்டு உயிர்கள் உய்விக்க ஏற்படுத்திய ஆகமங்களை இறைவன் அருளால், அவருக்கு அருளிய ஆகமங்களை இறைவன் அருளால், அவருள் இருக்கும் இறைவனின் அருளால் மற்றவர்களுக்கும் உய்விக்க, உயிர்கள் பிழைக்க வழிவகை செய்ய வேண்டும், எடுத்துரைக்க வேண்டும் என்று திருமூலர் விரும்புகிறார். அவருள் இருக்கும் இறைவன் கட்டளையை ஏற்று ஆகமங்களை மக்களுக்கும் போதிக்கிறார். மிக அற்புதமான ஒரு திருமூலர் திருமந்திரம். இந்த திருமந்திரம் நமக்கு 76வது பாடல். உலக இந்து திருக்கோவில்கள் அமைப்பானது உழவார பணிகள், கல்வி பணிகள், ஏழை எளிய மாணவ மாணவியருக்கு கல்வி உதவி திட்டங்கள், சமுதாயத்தில் பிற்படுத்தப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், மேலும் கிராமப்புற மக்களுக்கு சுய தொழில் உதவிகள் போன்ற பல உதவிகளை நம்முடைய அமைப்பானது செயலாற்றி கொண்டு வருகிறது. நீங்களும் எங்களோடு இணைய வேண்டும். ஐயாவுடைய தொலைபேசி எண்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். 6380155859 7010558 59, அதாவது ஐயாவுடைய தொலைபேசி எண்கள். மேலும் நம்முடைய அமைப்பானது வெப்சைட் அட்ரஸ் இருக்கு, www.worldhindutirukovil.com. யூடியூப் அட்ரஸ் WHTOTV, வேர்ல்டு ஹிந்து டெம்பிள் ஆர்கனைசேஷன் டிவி, பிரசிடெண்ட் டாக்டர் என்சி ஸ்ரீனிவாசன்ஜி. தமிழ் மாநில தலைவர் ஐயா அவர்களுக்கு நன்றிகள். தமிழ் மாநில துணைத்தலைவர், சர்வதேச செயலாளர், சர்வதேச செயலாளர் இளைஞர் அணி பிரிவு திரு ஜெயப்பிரபு ஐயா, தமிழ் மாநில பொருளாளர் அமைப்பில் இணைந்துள்ள அனைத்து உறவுகளுக்கும் மனமார்ந்த நன்றிகள். மேலும் நம்மளுடைய புதுக்கோட்டை மாவட்ட தலைவர் ஐயா, பெரும் மதிப்பிற்குரிய மூத்த வழக்கறிஞர் திரு இளஞ்செழியன் ஐயாவுக்கு மனமார்ந்த நன்றிகள். ஐயாவுடைய பதிவுகளை தினந்தோறும் நம்ம பதிவிட்டு யூடியூப் மூலமாக நாம் எல்லாருக்குமே சேவைகளை செய்து கொண்டு வருகிறோம். பதிவுகள் மூலமாக நீங்களும் நிச்சயமாக இதை படிக்கணும், கேட்கணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். நம்மளுடைய அமைப்பிலிருந்து வரக்கூடிய அனைத்து பதிவுகளுமே சமுதாயம் சம்பந்தப்பட்ட, ஏழைகள் சம்பந்தப்பட்ட, பொதுநலம் சம்பந்தப்பட்ட பதிவாகத்தான் இருக்கும்.
நிச்சயமா எங்களோடு இணைந்து நீங்களும் செயலாற்ற வேண்டும். குருஜி ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். புதுக்கோட்டை மாவட்ட தலைவரையும் அவங்களுடைய குடும்பம் மற்றும் அவங்களுடைய உறவுகள், மனைவி, அவங்களுடைய அம்மா, மகள்கள், மருமகன்கள், குழந்தைகள் எல்லோரும் நலமோடும் வளமோடும் வாழ ஐயா அவர்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறும். மென்மேலும் பல பதிவுகளை நமக்கு ஐயா அவர்கள் பதிவிடம் எல்லாம் வல்ல பரம்பொருளான இறைவனிடம் நல்ல அருளும் ஆசையும் 16 செல்வங்களும் பெற்று அவருக்காகவும் அனைத்து உலக மக்களும் ஜீவராசிகளும் நல்லா இருக்கணும், எல்லோருடைய பிரார்த்தனைகளும் நிறைவேறணும்னு எல்லாம் வல்ல பரம்பொருள் ஆதி பராசக்தி தாயிடமும் சிவபெருமானிடமும் வேண்டிக் கொள்கிறோம். மேலும் இந்த இடத்துல இன்றைக்கு நம்ம அருள்மிகு ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் நாம் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறோம். ஆஞ்சநேயருடைய அருளும் எல்லா தெய்வங்களுடைய அருளும் எல்லோருக்கும் கிடைக்கணும்னு நாம் இன்றைக்கு பிரார்த்திக்கிறோம் எல்லாருக்காகவும். எல்லாத்துக்கும் மேலும் நம்மளுடைய யூடியூப் சொந்தங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். நம்ம சேனலுக்கு நிச்சயமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய முயற்சிகள் எடுத்து ஆன்மீகத்துக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொரு நாளும் ஊக்கப்படுத்தி மென்மேலும் புதிய புதிய பதிவுகளை பதிவிடணும், புதிய புதிய தகவல்களை தெரிவிக்கணும், சமுதாய சேவை செய்யணும், மக்களுக்கு பாதிக்கப்படுறவங்களுக்கு ஒரு நல்லது செய்யணுன்ற ஒரு நல்ல எண்ணங்களை மென்மேலும் நீங்கள் வளர்த்து நம்மளுடைய சேனலுக்கு பெரிய ஒரு ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க. அதனால் நிச்சயமாக எல்லாருக்குமே இந்த நல்ல நேரத்தில் நன்றிகள் சொல்லணும். வேறையா எல்லாருக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிச்சயமாக சொல்லுங்கள் நம்மளுடைய சேனலில் ஆன்மீகம், பொதுநலம், எப்போதுமே மக்களுக்கு தொண்டு செய்கிற சேவை குணமிக்க ஒரு நல்ல பதிவுகள் தான் நம்மளுடைய பதிவுகளில் எப்போவுமே பதிவிடப்படும். லதா, இந்த பதிவு அருள்மிகு ஆதிபராசக்தி அம்மன் அருள்மிகு சிவபெருமானை முன்வைத்து பதிவு செய்யப்படுகிறது. லதா, மாநில தகவல் தொழில்நுட்ப பிரிவு, செங்கல்பட்டு மாவட்டம், உலக இந்து திருக்கோவில்கள் அமைப்பு, திருச்சி சம்பளம்.